ஸோ மெக்னானிமஸ் ஆஃப் அமீர் டு சே எல்லோருடைய இயக்குனராகவும் ரா மாறிவிட்டேன். அது ஐ எம் செகண்டிங் நவ். ஐ எம் வெரி ப்ரவுட் டு பி ஹியர். ஒரு 1.5 வருஷத்துக்கு முந்தி ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொன்னார் சார், ஒரு டைட்டில் சொல்கிறேன் சார். அந்த டைட்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவேன், அந்த டைட்டில் 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ண சார். நாங்கள் அந்த டைட்டில் பேர் இருட்டு அருகில் முரட்டு குத்துகள். 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு. இட்ஸ் எ வாய்ஸ் ஆஃப் ஹிம் டு அண்டர்ஸ்டாண்ட் சினிமா இண்டஸ்ட்ரி. ஒரு 2 வருஷத்துக்கு முந்தையே ஒரு டைட்டில் வச்சு அது 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு 15 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டோம். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கை தட்டுங்க. சினிமா 2 விதமாக இயங்குகிறது. ஒன்று யாசகம் கேட்கறது, ஒன்று யாசகம் கொடுக்கிறது. ராம் தானம் கொடுத்திருக்கிறான் இந்த திரைப்படத்துறைக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது நான் வெற்றிமாறன் எல்லாருமே எப்படின்னா நாங்கள் எடுத்தோம்னா சொல்லுவோம். நாங்கள் தான் எடுத்தோம் அந்த படத்தை. இந்த படத்தை நான் வந்து 20 நாள் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஒரு நாளுக்காக ஓடியாந்துருக்கேன். ஏன்னா இந்த படம் இந்தியாவின் மிகச்சிறந்த படம். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஓடாத 1000 நாள் இந்த படம் ஓடணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் ஓடி வந்திருக்கேன். ஒரு படத்தை பார்த்து சொல்லணும். டேய், நான் அந்த படம் பார்த்துட்டேன். செவன் சமரை பார்த்து சொல்லுவேன். ஏன்னா அசிஸ்டன்ட் சார், ஒரு படம் சொல்லுங்க சார் உங்கள் லைஃப்பில். அங்கேருந்து நான் சினிமா கற்றுக்கலாம் சார். நான் ஒரே படம் சொல்லுவேன், செவன் சமரை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேர் தான் என் லைஃப்பில் வந்து அது வித்தியாசமாக இங்கிலீஷில் சொல்லுவாங்க, கம்பேஷன் சொல்லுவாங்க. தேர் ஆர் வெரி வெரி ஃபியூ பீப்புள் இன் மை வேர்ல்ட் ஐவ் மெட். ஒரு எஸ்பிஆரோ, ஒரு பவாவோ, ஒரு சச்சிதானந்தமோ, இந்த 3 பேர் தான் இந்த வார்த்தைகளை, சச்சி நம்ம சாஜி, ஒரு 4-5 பேர் தான் அந்த வார்த்தைகளை என் லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு படத்தினுடைய ஒரு தலைப்பாக, ஒரு கிரீடமாக அவன் யோசித்தது. அன்றைக்கே நான் அவனை கட்டி பிடிச்சி சொன்னேன், இந்த படம் இன்றைக்கே வெற்றி பெற்றுச்சு. நான் சொன்னேன், ஆக்சுவலாக இந்த படம் மிக மிக முக்கியமான படம். நீங்கள் இருட்டறையில் முரட்டு குத்த நீங்கள் வின் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் மனசு அவ்வளோ பெருசு. அது நிறைய பேர் பார்த்துட்டு வந்து பசங்களை சொன்னாங்க, ஹெல்மெட்லாம் போட்டு போய் பசங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்பாவோட பார்க்க மாட்டேன்னு சொன்னாங்க அந்த குழந்தைங்க. பரவாயில்ல, பார்க்கட்டும். இருட்டறையில் பார்க்க வேண்டிய படம் தான் அது. இது சூரியனில் உட்கார்ந்து பார்க்க வேண்டிய படம் இந்த படம். இருட்டறையின் முரட்டு குத்துகளும் தேவை இந்த உலகத்துக்கு. ஏன்னா நம்ம நம்ம அப்பா அம்மா நம்ம போட்டு நெருக்கி நெருக்கி வளர்த்துருக்காங்களே. நான் 16 வயசில் படித்த சரோஜா தேவியினுடைய டைட்டில் தான் இருட்டறையில் முரட்டு குத்துகள். ஒளிஞ்சு படித்தேன் அந்த செக்ஸ் புக்கை. அது அந்த வயசில் அப்படி தான் படிக்கணும். ஆனால் நான் இப்போ அந்த புத்தகத்தை எங்கள் அம்மா படிக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா படிக்க மாட்டாங்க, என் தங்கச்சி படிக்க மாட்டாங்க.